ஆதித்தமிழர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசம் கிடையாது. ஆதித்தமிழருங்கிறது அரசியலமயமாக்கப்பட்ட ஒரு சொல்லாடல், புரியுதுங்களா? ஆதித்தமிழருங்கிறது இங்கே ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இங்கே இருந்தக்கூடிய இந்த பூர்வீக குடிமக்களில் வேட்டுவ சமூகமாகவும் நிலவுடைமை சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தவர்களை வந்து ஆதித்தமிழ் குடிகள்ங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தப்புன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். பறையர்களை ஆதித்தமிழ் குடிகள்னு சொல்கிறதுல நியாயம் உண்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, பறையர்கள்ங்கிறதவங்க தான் வேட்டையாடக்கூடிய சமூகமாக தமிழகத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் மலையில் வாழ்ந்தவர்கள். மலையில் வாழ்ந்த வரையர்கள் என்ற ஒரு சொல்லாடல் மருவி தான் பறையர்கள் வந்தது. இந்த பறையர் சமூகம் என்பது இதிலிருந்து தான் மற்ற தமிழ் சமூகங்கள் இப்போ தொழில் வழி குலங்களாக பிரிந்து 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 மாறி வருது. அதற்கான வரலாற்று தகவல்கள்லாம் நிறைய இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த பறையர்களை நீங்கள் ஒரு ஆதி காலத்திலிருந்தே இவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள்னு சொல்கிறது நியாயம் இருக்குது. ஆனால் அதே ஆதித்தமிழர் இதில் வந்துட்டு பல்லர்களை கொண்டு வரீங்க, பல்லர்களையும் கொண்டு வரீங்க. பல்லர்கள் என்றவர்கள் ஒரு மருதநில மக்கள். இவர்கள் உருவத்தில் வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம், மருதநில விவசாயத்திலே வந்து அவங்க இறங்கி வேலை செஞ்சனால வெயில டைரக்டா இருந்தனால அவங்களோட உடல் வந்து கருப்பாக மாறி இருக்கு. இதுதான் நடந்திருக்கு. ஆனா இவங்க ரெண்டு கருப்பா இருக்காங்களேன்னு ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பல்லர்களையும் வந்து ஆதித்தமிழர்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பல்லர்கள் வந்து மருத நாகரிகத்திலேருந்து தோன்றிய மக்கள் தான். எப்படி மருத நாகரிகத்துக்கு முன்பாகவே கோணார்லாம் தோன்றிடுறாங்க. இப்போ கோணார் இதெல்லாம் முன்னே நாகரிகத்தில் தோன்றுறவங்க, கோணார் ஆயர் இவங்கெல்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரசியல்மயமாக்கப்படுவதற்காக தமிழர்கள் ஆதித்தமிழர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? இன்ஃபேக்ட் சக்லியர்களும் கூட ஆதித்தமிழர்களை கொண்டு வராங்க. இன்ஃபேக்ட் அவங்க தமிழர் கிடையாது, அவர்களுடைய தாய்மொழி வந்து தெலுங்குகளாக இருக்குது. அவர்களுடைய அவர்கள் பழங்குடி மக்கள் தான். ஆனால் அவர்கள் வந்து தமிழக பகுதிக்கு வடக்கிலிருந்து வந்தவர்கள் தான்.